ஐயா, எதெல்லாம் நல்ல ஆத்மான்னு சொல்லுவாங்க, எதெல்லாம் தீய ஆத்மான்னு சொல்லுவாங்க ஐயா? அடுத்தவனுக்கு உதவி செய்யறது தொண்டுள்ளம், கருணை, அன்பு, கருணை, மனிதநேயம், தொண்டுள்ளம் இல்லையா? இப்படிப்பட்டது தான் அந்த நல்ல ஆத்மாக்கள். இறைவன் மேல பற்று, அதாவது சத்தியத்தை தர்மத்தை கடைபிடிச்சவாரு நல்ல ஆத்மா. தீய ஆத்மான்றது திருடுறது, கொலை செய்யறது, ஊர்குடியை கெடுக்கிறது, ஊர் ரொம்ப வேலைக்கு வாங்கிறது, தப்பு தப்பான காரியம், அடுத்தவங்களை பாதிக்கக்கூடிய தப்பு தப்பான காரியங்கள் வந்து கெட்ட ஆத்மா, அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி ஆகிறது வந்து அவங்க பிறப்பிலே அது எழுதப்பட்டிருக்குமா ஐயா? பிறப்புல எழுதப்படல, அந்த சூழல்கள். மனுஷனுக்கு வந்து இறைவன் வந்து ரெண்டு வாய்ப்பு கொடுப்பான். நீ விதிப்படி பிறக்கணும்னு பிச்சைக்காரனா பிறந்தாலும், அந்த பிச்சைக்காரனா இருக்கும்போது நீ எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சு உங்களோட மதியை பயன்படுத்தி வாழ்க்கையில வளர்ந்து வர இல்லையா?